மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இலாக்டிவ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு. ஸோ இது எதை பற்றினது அப்படின்னாக்கா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பற்றின ஒரு முடிவு, ஒரு பதிவு தான் இது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திமுக வந்து மிக நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கப்போது திரு ஸ்டாலினோட தலைமையில். ஸோ அவர் தான் சிஎம்மாகவும் பொறுப்பேற்க போகிறாரு. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வின் பண்ணிட்டாங்கன்னு அறிவித்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா, எல்லா தலைமை செயலர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை போய் மீட் பண்ணாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கும் நடந்தது. எதனால் அப்படின்னாக்கா, எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக பொறுப்பாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா, அவர் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அரசு உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சில அட்வைஸு அறிவுரையும் வந்து பார்த்தோன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் கொடுத்துருக்காரு, என்ன பண்ணணும் அப்படின்றது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது சிக்ஸ்த்துலேருந்து வந்து பார்த்தோன்னா அதிக கட்டுப்பாடுகள் ஓட லாக்டவுன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனுடைய அரசாணையும் வெளியிட்டுட்டாங்க. ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் லாக்டவுன் நோக்கி தான் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. அது எதனால் அப்படின்னாக்க, மிக தீவிரமாக பரவிட்டார் இந்த கோவிட்டோட செகண்ட் அலை அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது. முதல்வராக பதவி வைக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போகிறாருன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எதிர்காலத்து தமிழகத்துக்கு உருவாக்குவார் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அதை செய்வார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு சில விஷயம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விதத்தில் தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்து. இப்போ தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு 100 நாளில் வந்து இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானதாக அவர் சொன்னது வந்து பார்த்தோன்னா, எல்லாருக்கும் வந்து கோவிட்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு, அரிசி ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீயாக 4000 ரூபாய் கேஷு, பொங்கலுக்கு இனாம் தொகை தருவாங்க தமிழக அரசு சார்பாக. ஸோ இவர் வந்து கோவிட்டுக்காக ஒரு 4000 ரூபீஸ் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் ரிசல்ட்டில். அதே மாதிரி ஆட்சி அமைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கனாக்கா, பெட்ரோல் விலையை வந்து அரௌண்டு 3-4 ரூபீஸ் எனக்கு தெரிஞ்சு 3-4 ரூபீஸ் வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்த்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதே மாதிரி லிட்டருக்கு வந்து 3 ரூபீஸ் வந்து ஆவின் பாலோட விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆவின் பாலோட விலையை குறைக்கிறாருனாக்கா, கொள்முதல் விலையும் குறைப்பாரா இல்லை அதை வச்சுட்டு இதை மட்டும் குறைப்பாரான்னு தெரியல. ஸோ இதை ஒன்று மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. இதுதான் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில். இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்னோட வியூலேருந்து என்னதுன்னாக்கா, எல்லாருக்கும் 4000 ரூபீஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாக தர்றதோட, ஸோ அதை கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பட்ஜெட்டில் நிறைய கோவிட் வேக்சினேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போட்டாங்கன்னாக்க, அதனால வந்து பார்த்தோன்னாக்க மிகப்பெரிய நன்மை ஏற்படும். நமக்கு வந்து லாக்டவுனு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சால்வ் ஆகும். ஃப்ரீயாக 4000 ரூபீஸ் கேஷ் கொடுத்தனா எல்லோரும் வாங்கி செலவு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பதில் ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு இன்னொரு போர்ஷனை வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை ஒரு வேக்சினேஷன் வந்து வாங்கி அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். தமிழ்நாடு டெவலப் ஆகிறதுக்கும் சரி, கோவிட்லேருந்து எல்லாரும் தப்பிக்கிறதுக்கும் சரி, உயிரிழப்பும் நிறைய குறையும். ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு வியூ தான் இது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி இந்த 1-5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேற்றுவார். இதனால் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய நன்மை தரும். அது மெயினாக பெட்ரோல் பால் விலையெல்லாம் குறைஞ்சதுனாக்க கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாமே நல்ல விஷயங்கள், அவர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. முக்கியமாக நிறைய பேருக்கு அது வந்து மைண்டில் இருந்திருக்கும், ஐயோ டிஎம்கே வந்துட்டாங்களா, இதெல்லாம் தலை தூக்கிடுமா அப்படின்னு நினச்சி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அரசு அமைக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா, சென்னையில் ஜேஜே நகரில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகம்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்குது. ஸோ அந்த உணவகத்துக்கு 2 டிஎம்கேவோட
ரெண்டு டிஎம்கே சப்போர்ட்டட் ஆளுங்க போயிட்டு வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து எல்லா பொருளையும் உடச்சி போட்டுட்டு இங்கே வந்து ஸ்டாலினோட ஃபோட்டோவும் தளபதி ஃபோட்டோவும் கருணாநிதி ஃபோட்டோவும் தான் வரணும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் உடச்சிருந்தா பரவாயில்ல, மற்றவங்க ஃபோட்டோ உடச்சிருந்தா பரவாயில்ல, எடப்பாடி ஃபோட்டோவும் உடச்சிருந்தா பரவாயில்ல, அங்கேருந்த எல்லா சாமான்லையும் தூக்கி போட்டு உடச்சிருக்காங்க, போஸ்டர்லாம் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. இது எதனாலையும் வெளிப்பாடுனாக்க அவங்க நினச்சிருப்பாங்க அப்படின்னாக்க என்னோடய வியூவிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து அந்த அம்மா உணவகத்தால் நிறைய பேர் பணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வழியாக போகும்போது எல்லாமே வந்து அந்த போஸ்டரில் அம்மா உணவகம்னு பார்த்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஸோ ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, அவங்களுக்கு அந்த வெறுப்பை உண்டாக்கியிருக்கலாம். ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்தோன்னா அவங்க போய் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் உடனே வந்து பார்த்தோன்னா இது வந்து திமுக தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு, திமுகவோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க. அது வந்து மா சுப்பிரமணியன் வந்து பார்த்தோன்னா சைதாப்பட்ட எம்எல்ஏ, இப்போது சைதாப்பட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் வந்து பார்த்துக்கினாக்க அதை அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே யார் அந்த போஸ்டர்லாம் கிழிச்சாங்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்லாம் மட்டும் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல செயல் தான், ஆக்சுவலாக இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் அது எல்லோரும் நினச்சி பார்த்தத உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா திமுக தலைமை வந்து அவங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு வந்து ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு கட்டளை ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி யார் செஞ்சாலும் வந்து பார்த்தோன்னா அவங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கணும், இல்லை நிறைய கண்டிஷன்ஸ் போடணும், நல்ல அட்வைஸ் கொடுக்கணும், ஏதோ ஒரு வகையில் வந்து திமுகவோட எல்லாவோட உறுப்பினர்களுக்கும் இது வந்து பார்த்தோன்னா சென்றாயிடணும். ஸோ தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும். ஸோ திமுக மேலே இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னாக்க அதை போக வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஸோ தயவுசெய்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள், தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து நாடு நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். நான் பதிவு பண்ண கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும், இந்த மாதிரி வீடியோவில் வராத வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.